அடுத்தவருடைய கண்ணீரை மதிக்க தெரியவில்லை என்றாலும் உதாசீனப்படுத்த பழகாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. காசிக்கு பாரதி போயிடுறாரு. பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள்கிட்ட அந்த தாயிடம் இல்லாததையும் பொல்லாததையும் வழக்கம் போல மனிதர்கள் காலங்காலமாக பேசி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. பாரதியினுடைய வாழ்க்கை உட்பட ஆள் எங்கேயோ தீவிரவாதியாக போயிட்டான், என்னென்னவோ பண்ணுறான் அப்படின்னு ஏகப்பட சொல்லியிருக்காங்க. செல்லம்மாள் பாரதிக்கு கடிதம் எழுதுகிறாங்க, வருத்தப்பட்டு உங்களை பற்றி கேட்க விரும்பாத விஷயங்கள்லாம் நான் கேள்வி இருக்கிறேன், தயவு செஞ்சு பத்திரமாருங்கன்னு அனுப்புகிறாங்க கடிதத்தை. அதுக்கு பாரதி ஒரு பதில் எழுதுகிறாருங்க. என்னங்க இது, இதற்கு மேலே என்ன வேண்டும்னு தோணிருங்க, இதெல்லாம் படித்தா எங்க படிக்கிறதே ஒரு போதைங்க. இங்கே இந்த வேறு வேறு போதைக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா நீங்களாம் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு மாதம் படிங்களேன், இந்த போதையை விட எந்த போதையும் உங்களை அதிகமாக உள்ளே இழுத்து செல்லவே செல்லாது. அப்படி மயக்கத்திலேயே வச்சுருக்கோம். நீங்கள் நிறையா நல்லா படிக்க ஆரம்பித்து நிறையா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வாழ்க்கையில் யார் மேலேயும் கோவம் வராது. ஒரு ஞான நிலைக்கும் முக்தி நிலைக்கும் போயிடுவீங்க. எவனாவது ரெண்டு பேர் தெருவில் சண்டை போட்டால் மிகப்பெரிய நகைச்சுவை காட்சியாக உங்களுக்கு தெரியும். உண்மையாக தான் சொல்கிறேன். பாரதி பதில் எழுதுகிறாருங்க செல்லம்மாளுக்கு, எனதருமை காதலி செல்லம்மாளுக்கு. அதனால தான் பாரதி காலம் கடந்தும் நிற்கிறான், மனைவியை காதலியாக பார்க்கிறான். நிறைய பேர் காதலியை மனைவியாக பார்ப்பாங்க, சில பேர் காதலியை மனைவியாக மாற்றிப்பாங்க. ஆனால் மனைவியாக மாற்றினதுக்கப்புறம் காதலி எங்கே போனானே தெரியாது, அவ்வளோ கொடூரமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. பாரதி கடிதம் எழுதுகிறாரு, எனதருமை காதலி செல்லம்மாளுக்கு, என்னை பற்றி யாரோ உன்னிடம் தவறாக சொல்லியிருக்கிறார்கள், அதை பற்றி நீ கவலைப்படாதே. கவலை தோன்றும் பொழுதெல்லாம் தமிழை படி. கவலை தோன்றும் பொழுதெல்லாம் தமிழை படி, கவலையை மறப்பாயின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க. காசு இல்லை, என்ன பண்ணலாம், தமிழை படி, கவலையை மறந்துடுவோம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், இதற்கு மேல் என்ன வேண்டும்? இப்படி ஒரு மொழியில் பிறந்ததை விட என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையில்? படித்தா தானேங்க தெரியும், படித்தா தானே தெரியும். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, என் தாய்மொழி, என் தமிழ் மொழி என்னை எங்கே உயர்த்தியிருக்கிறது தெரியுமா? சிறிய வயதில் விடுமுறை நாட்கள் வருகிற பொழுதெல்லாம் தமிழின் மீது தீரா காதல் கொண்டு ஒவ்வொருவர் பேசுவது, சார் பேசுகிறப்ப சொன்னாரே ஒருத்தர் பேசுகிறப்பையும் காத்திருந்து பார்ப்போம்னு. பாரதி பாஸ்கர் என்கிற ஒரு சகோதரி வருகிற பொழுது அவங்க வந்து நகைச்சுவாவும் பேசுவாங்க, கருத்தாகவும் பேசுவாங்க. எங்கள் அம்மா காது கேட்காது, ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ கவனித்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு சொல்லணும், எழுதி காமிக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் தொலைக்காட்சியில் பார்த்து வியந்த ஒரு முகத்தோடு என்னை அதே மேடையில் என் தமிழ் ஏற்றி வைத்து அழகு பார்த்திருக்கிறது என்பது எனக்கு கிடைத்த மாபெரும் பேறு, இதற்கு மேல் என்ன வேண்டும்? அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்ப உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பிரார்த்தனை பண்ணாங்க, எங்கள் அம்மா சிறப்பு பிரார்த்தனை பண்ணாங்க. எங்கள் அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறாங்க்கா, ஏன்னா அதில் மாற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுனால. அவன் நல்லா இருக்கணும்டா, அவன் நல்லா இருந்தால் தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் போகும். அவள் எழுதுனதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னாங்க. என் தாய்க்கு 73 வயது, இவங்க நல்லா வந்துட்டாங்க, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னொன்னே எங்கள் அம்மா காது கேட்காது டிவியில் மறுபடியும் அந்த முகத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, முகம் தெரியாத, முகவரி தெரியாத யாரோ ஒருவர் மனதில் நீங்கள் இடம் பிடித்திருக்கிறீர்கள் என்றால் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். அவ்வளோதான் வாழ்க்கை. குழந்தை நீங்கள் விட்டுருக்கோம், பரவாயில்ல குழந்தை, அதுக்கு குழந்தைக்கு இது கரூர் புத்தக திருவிழான்னு தெரியாது, நான் ஈரோடு மகேஷன் தெரியாது, இது கரூர்னே தெரியாது. ஆனால் அதுக்கு எல்லாம் தெரியணும்னு நாம் நினைக்கக்கூடாது. ஒரு அம்மா 6 மாதம் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து சார் திருச்சியில் ஏர்போர்ட்டில் இறங்குறேன், 6 மாதம் குழந்தம்மா, ஈரோடு மகேஷ் மாமா பார், ஈரோடு மகேஷ் மாமா பார், அவன் வான்னு கத்துறான்.
ஒருவேளை விவரம் தெரிஞ்சு இனிமேல் என்னை பார்ப்பானா? இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் காலத்தொட்டு கும்பிட்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இறங்காதீங்க. சில பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு சார் நீங்கள் யாருன்னு பாங்க. அது மாதிரி ஒரு குடும்பம் உலகத்தில் சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஃபோட்டோ எடுத்தீங்க, எல்லோரும் எடுத்தாங்க, அதனால் எடுத்தீங்களா? அதனால தான் சார் எடுத்தேன், இதுலேயாவது வரீங்களா என்ன? எல்லாம் எடுத்துகிட்டு சாவகாசமாக அன்றைக்கி ஒருத்தர் என் கையில் ஃபோன் கொடுத்துட்டு சார் ஃபோட்டோன்னார், ஓகே சார் வாங்கண்ணே, இல்லை இல்லை நீங்கள் எடுங்க நான் ஃபேமிலியோடு நிற்கிறேங்கிற. சில சமயம் இதுக்கு மேலே என்ன வேணும்னு அப்படி தோணும், இதுக்கு என்ன அவமானமையா வாழ்க்கையில் நமக்கு அப்படின்னு. மாலதி மைத்ரி அவருடைய சில வரிகள், மழையை விட கடலை விட நதியை விட குளத்தை விட அதி மர்மமானதும் அதி ரகசியமானதுமான நீர் கண்ணீர். நம்ம ஊரில் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க, ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு. ஏன் கண்ணே இல்லாமல் பிறந்தாங்களா என்ன? ஆம்பளைங்களை அழக்கூடாதுங்க, அவன் எங்கே தான் அழுவான்? ஆஃபீஸில் சத்தம் போட்டார், எமோஷனில் கண்ணில் தண்ணி தேங்கிச்சுன்னா இதுக்கெல்லாமே அழுவ பயா அப்படிங்கிறாரு மேனேஜர். வீட்டில் பொண்டாட்டி கத்தி குழந்தைங்க மதிக்கலைன்னு அழுதாருனா என்ன ஆள் நீங்கள்லாம் அழுதுக்கிட்டு கிடைக்கீங்க? இப்போ வேலையை பாருங்கங்கிறது மனைவி. தெருவில் அழுதான் ஒருத்தன் தனியாக அழுதுகிட்டு இருந்தானா, கடந்து போகிற இன்னொரு ஆம்பளையே சொல்கிறான் பைத்தியம் தனியாக அழுதுகிட்டு இருக்கேன் பாருங்கிறான். இவன் எங்கே அழுவான்? எல்லோரும் ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு வசதி இல்லை, இல்லை பாத்ரூம் போய் விவேக் சார் மாதிரி ஓன்னு அழுதுட்டு கண்ணை துடைச்சிட்டு வெளில வர முடியாது. ஒன்னே ஒன்று சொல்லவா, அடுத்தவருடைய கண்ணீரை மதிக்க தெரியவில்லை என்றாலும் உதாசீனப்படுத்த பழகாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மனைவியின் கண்ணீராக இருக்கலாம், ஒரு தாயின் கண்ணீராக இருக்கலாம், ஒரு தந்தையின் கண்ணீராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், உதாசீனப்படுத்தாதீங்க. கண்ணீரை துடைச்சி விட முடியலையா, அமைதியாக கடந்து போயிருங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரோ அழுதா என்ன, அவங்களுக்கு நடந்தா என்ன பிரச்சனை? கவிப்பேரசு வைரமுத்து எழுதியிருப்பார், ஒரு தேசத்தில் பற்றும் தீ தன் சட்டை பையில் பற்றும் வரைக்கும் எவனும் சப்தம் விடுவதில்லை. எங்கேயோ எவனுக்கோ நடக்குது, நமக்கு என்ன நினைக்கிறீங்களே, நாளைக்கு உனக்கு நடக்கிறப்ப தாண்டா வலிக்குங்கிறார். நான் சென்னையில் வள்ளூர் கோட்டம்லேருந்து என்னோடய வீடு அசோக் நகர் நான் போயிட்டு இருக்கேன், நுங்கம்பாக்கம்ல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். கோடம்பாக்கம் பாலம் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு இடது பக்கமாக ஒரு மகளிர் விடுதி இருக்கு, அது வந்து பணி செய்கிற பெண்கள் தங்குகிற மகளிர் விடுதி. அந்த விடுதிக்கு வெளியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 11:30 இருக்கும், அந்த விடுதிக்கு வெளியில் ஒரு ஆண் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை அந்த அடி அடிக்கிறான், அப்பட்டமாக முகத்தில் குத்துறான். கொஞ்சம் டிராஃபிக் மெதுவாக போனதுனால அந்த காட்சியை நான் பார்க்க முடிஞ்சது. நான் ஒரு 15-20 அடி தாண்டி போயிட்டேன், என் மனசு உறுத்துச்சு. இதே மாதிரி சென்னையில் என் தங்கச்சி தங்கி படித்து இல்லை வேலை பார்த்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி அவ ஏதோ ஒரு சூழலில் மாட்டி இதே மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தா அதை எப்படி கடந்து போகலாம், எவ்வளோ பெரிய தப்பு, மேடையில் பேசுகிற துப்பு இல்லை அப்படின்னு எனக்கு மண்டையில் உரைச்சது. காரை ஓரமாக நிறுத்திட்டு நடந்து வந்தேன். பிரதர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னா, இதான் என் வேலை நீ என்ன பண்ணுற சொல்லுன்னு, இதான் என் வேலை நீ என்ன பண்ணுற சொல்லுன்னு. அதுவரை அடி வாங்கி கொண்டிருந்த அந்த தங்கை கண்ணீரை துடைத்து கொண்டு, அண்ணா இவன் ஒரு மிருகண்ணா, தெரியாமல் இவனை நான் லவ் பண்ணிட்டேன்னா, வாசலில் வச்சு அடிக்கிறானா, எப்பெல்லாம் அவனுக்கு பொழுது போலியோ இங்கே வந்து என்னை அடித்து அவன் பொழுதை போக்கிக்கிறானான்னு. பக்கத்தில் ரெண்டு டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க, ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு வந்து இந்த பயலை கொண்டு போய் விடுங்க, இதை சும்மாவே விடாதீங்கன்னு. ஒன்னே ஒன்று சொல்லவா, எதிர்த்து கேட்பதற்கு ஒரு குரல் இருக்கிறது என்று தெரிகிற வரை இந்த சமுதாயத்தில் எல்லா அநியாயங்களும் நடக்கும். எதிர்த்து கேட்பதற்கு ஒரு குரல் இருக்கிறது என்று தெரிந்தால் மெல்ல மெல்ல அடங்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசுங்க, தெரிஞ்சவங்களுக்காக தான் பேசணுமா என்ன? நாளைக்கு நீங்கள் ரோட்டில் மயங்கி விழுறப்ப தெரிஞ்சவன் பக்கத்தில் இருக்க மாட்டான்,
தெரியாத சகோதரனோ சகோதரியா தான் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க தான் டக்குன்னு தூக்கி விடுவாங்க. அவங்க தான் அவங்க காசை போட்டு சோடா வாங்கிட்டு வருவாங்க. அவங்க தான் காசை போட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க தான், சார் உங்கள் ஃபோனில் பாஸ்கோர்டு என்ன சார் சொல்லுங்க சார், வீட்டுக்கு கால் பண்ணணுமா, யாருக்கு சார் கால் பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார்னு சொல்லுவாங்க. முகமற்ற முகவரி தெரியாத ஏதோ ஒரு மனிதன் நம் மீது காண்பிக்கிற அன்பை விட நம் உலகத்தில் பெய்கிற மா மழை பெரிதல்ல. அவ்வளவுதானே வேணும், யோசிங்க. ஓடிக்கிட்டே இருக்கோமே, என்ன பண்றதுனே தெரியல, எல்லாரும் பிஸியா இருக்கான், நாடு முன்னேறல, அதான் பிரச்சனை. பரபரப்பா இருக்காங்க. ஒரு சிக்னல் அந்த எல்லோல இருந்து ரெட்டு வரத்துக்குள்ள கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், கிராஸே பண்ணிடுறான். ஆம்புலன்ஸ் பின்னாடியே போறான். ஆம்புலன்ஸ் நான் சொன்ன இப்ப கூட பேசினேன், ஆம்புலன்ஸ் எதுக்கு போகுது, ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறவன் சீக்கிரம் போயிடக்கூடாதுன்னு அது சீக்கிரம் போகுது, அதுக்கு பின்னாடி இவன் சீக்கிரமாக போகிறான், ஏன்னா டிராஃபிக் இருக்காதான், அது பின்னாடியே போயிடலாம். ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை இவனும் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு கதவை திறந்து வச்சுட்டு வாடாங்கிறார். என்னங்க அது, நிதானமே இல்லையே. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் மிகச்சிறந்த வேகம் நிதானம் மட்டும்தான். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வேகம்ங்கிறது நிதானம் தான். நிதானம் இன்மையால் நடக்கிற நிகழ்வுகள் தான் அத்தனை விபத்துகளுமே, அத்தனை உறவு முறிவுகளுமே, அத்தனை பிரச்சனைகளுமே, அத்தனை சங்கடங்களுமே. நிதானத்தோடு நீங்கள் ஒன்றை அணுகுகிற பொழுது அதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு புலப்படும். ஏன் நிதானம் இல்லை, உடனே கோபம் வருது. மனைவி ஒன்று சொல்லிட்டா உடனே கோபம் வருது, காலங்காலமாக சொல்லியிருக்கார் இவர். ஆனால் அந்த அம்மா கோவமே படக்கூடாது, சாம்பாரில் உப்பு இல்லம்பறாரு, இந்த அளவுக்கு உடம்புலே உப்பு இல்லைன்னு அம்மாக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும், சொல்லாது. நீலாம் எதுக்கு உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன இதை பண்ணேன், நான்லாம் எனக்கு வந்து அங்கே கரூர் கலெக்டரையே கேட்டாங்க, கேட்டாங்க நல்லா அடித்து விடுறது. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும், அதனால் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க. இங்கே இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் நீங்கள் கல்யாணம் ஆகி 2 மாதத்துலேயே உங்கள் லட்சணம் என்னென்னு உங்கள் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஒரு 4 அக்கா கை தட்டுதுன்னா அவ்வளோ லட்சணமாக இருக்குன்னு அர்த்தங்க. அதை விட்டுப்ட்டு நான் வானத்தை வில்லாய் வளர்ப்பேன், கரூரில் தொழிற்சாலை நகரங்களை உருவாக்குவேன், என்னை கேட்டுதானே கொரோனா கையெழுத்தே போடுவார்கள், இதெல்லாம் விடாதீங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு அமைதியாக இருக்குது. ஏன் அமைதியாக இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது, அமைதியாக இருக்குது. உங்களை மாதிரி சரிக்கு சரி அது பேசுனா குடும்பம் காணாமல் போயிடும். நான் எப்பயும் சொல்கிற விஷயம், இந்திய குடும்பங்கள் சிதையாமல் இருப்பதற்கு முழுமையான காரணம் இந்திய குடும்பங்களில் வாழும் பெண்களுடைய சகிப்புத்தன்மை மட்டும்தான். அந்த சகிப்புத்தன்மை அந்த அம்மாவுக்கு இல்லைன்னா நாமெல்லாம் டிக்கெட் வாங்கி 10-15 வருஷம் ஆயிருக்கும். டிக்கெட் வாங்கினா புரியுதுல்ல, விசா கிசா எதுவும் கிடையாது, டைரக்டாக. நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு, சில செய்தித்தாளில் படிக்கிறோம்ல தினசரியில் நாளிதழில், கிரைண்டர் கல்லை போட்டு கணவன் கொலைன்னு வருது. நான் யோசித்தேன், ஏன் அந்த அம்மா இப்படி யோசிச்சுது, எவ்வளவோ வழிகள் இருக்கிறப்ப இதை ஏன் தேர்ந்தெடுத்தது. எவ்வளவோ வழி ஏன் இதை தேர்ந்தெடுத்தது, சிம்பிள், எளிமையாக சொல்கிறேன். நைட்டு தூக்கம் வராமல் எந்திரிச்சிருக்கும், தண்ணி குடிக்க போயிருக்கும், கிரைண்டர் கல்லாக பார்த்துருக்கோம், புருஷனையும் பார்த்துருக்கோம். இதில் மாவு அரைக்கிறத விட இந்தால் மண்டையை அரைச்சா சரியா போயிரும்ட்டு ஒரே ஒரு அரைப்பு தான் முழுமையான விடுதலை. மாவரைக்கிறதுலேருந்தும் இந்த மனுஷன் இருந்தும் பிடிச்சி பிடிச்சி கதைய சில பேர் சொல்கிறாங்க, 20 வருஷமாக இட்லி பண்ணுறேன் இன்னும் அந்த சாஃப்டாக வரலையே. அந்த அம்மா என்னைக்காவது கேட்டிருக்கா, 20 வருஷமாக சம்பாதிக்கிற நீ ஏன் முன்னேறலைன்னு அது எப்படிங்க 20 வருஷமாகவும் இட்லி சாஃப்டாக வரணும். நம்ம 2 பேரும்
அவங்களுக்கெல்லாம் அவங்க மனசாட்சி பேசுகிற மாதிரி இருக்க போல இருக்கு, கண்ணில் தண்ணீர் வருது. சில பேர் தோசை கொஞ்சம் பிஞ்சிட்டா சில ஆண்களால் ஒத்துக்க மாட்டாங்கக்கா, அது அப்படியே முருகோல அப்படி ஷுர் அப்படி வரணும், அப்படி ப்ரா அப்படி அந்த 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 ப்ராடக்ட் அப்படியே ப்ராப்பராக லான்ச் ஆகணும் தட்டில். கொஞ்சம் தோசை வெள்ளையாக இருந்தது, பொன்முருகலாக வரல, பொன்னிறமாக வரல, இல்லை வந்து கொஞ்சம் வெள்ளையாக வந்துருச்சு, நடுவில் மொத்தமாக இருந்துருச்சு, இல்லை கொஞ்சம் பிஞ்சிருச்சு, அப்படின்னா இவர் யார், தலைவன் யார், 20 வருஷமாக பெப்ப அவர், ஒரு தோசை கூட உன்னால் ஒழுங்காக போட தெரியாதே. அந்த அம்மா அமைதியாக இருக்கும். ஆக்சுவலாக நல்லா தோசை சுடுற அம்மா நம்ம வாய் கொழுப்புனால கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே இருக்கும். அந்த அம்மா ஒழுங்காக அழகாக தோசை சுட்டு தரும். உனக்கு வராதா, வராது செல்லணும்னு அது முடிவு பண்ணி, உனக்கு போடுறப்ப மட்டும் வராது, பட் உன் குழந்தைகளுக்கு போடுறப்ப வரும், அதுக்கு போட்டுக்கிறப்ப வரும், மற்றவனுக்கு ஊற்றி கொடுக்குறப்ப வரும், பிச்சைக்காரனுக்கு ஊற்றி கொடுத்தா கூட சரியாக வரும். உனக்கு ஊற்றி கொடுக்குறப்ப ஏன் வரலன்னா, வாயில் 7.5 வச்சுட்டே வாழக்கூடாது. சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். கொல்லுகிற வார்த்தைகளாக தேர்ந்தெடுத்து பேசுனா உடனே வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசுகிறப்பயே அவங்க குடும்பத்தை தாழ்த்தி பேசுகிறதும், அந்த பெண்ணினுடைய நடத்தையை தாழ்த்தி பேசுகிறதும், ஆண் மகனுடைய வீரம் என்று நினைக்கிற ஆண்களுக்கு நான் ஒரு ஆண்மகனாக நின்று சொல்லுகிறேன், தயவு செய்து அது உங்கள் வீரத்தின் அடையாளம் அல்ல, உங்களுக்கு வீரமே இல்லை என்பதற்கான அடையாளம். எப்படி இது சரியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஐயா அப்படியே கோச்சுக்கிறார், ரொம்ப டார்ச்சர் பண்றானே நம்மளை, ஓவர ஆம்பளையை காயப்படுத்துறானே, யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாலே பிடிக்கல நமக்கெல்லாம், ஒத்துக்கிடும் நான் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான், மனசாட்சி அது தானே, ஏன் பண்ணணும். பாலகாண்டமில் நான் முத்துக்குமார் எழுதியிருப்பார், இந்த சின்ன வயசில் நமக்கு இருக்கிற நினைவுகள் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியன்னு இருப்பார். சரிதானே, கணவன் மனைவி வீட்டில் சண்டை போடாதீங்கன்னு பெரியவங்க ஏன் சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு அவ்வளோ மன ரீதியாக பாதிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவியல் மருத்துவர் இருக்காங்க கோயம்புத்தூரில், அந்த சகோதரியுடைய பேர் பிளஸ்ஸி, அவங்க சொல்கிறாங்க 2 வயது குழந்தை அதிக மன அழுத்தத்தோடு அவங்கள பார்க்க வந்துச்சான், 2 வயதுக்கா அவங்க பேரண்ட்ஸ் அதிர்ச்சி ஆகி எதுக்குமே ப்ராப்பராக இவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான், என்னன்னே தெரில, வாங்க 2 வயசு குழந்தை அவனுக்கு சோதிச்சு பார்த்தா அவனை டயக்னைஸ் பண்ணால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கான் 2 வயசு குழந்தைக்கு. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், சண்டை போடுறது ஒரு வேலையாக வச்சுட்டு வேலைக்கு எப்பயாவது போவாங்க. எப்போ இருந்து அந்த குழந்தை சுமக்கற ஆரம்பித்த காலத்திலிருந்து எப்படி போகும், எப்படி ரீச் ஆகும், என்ன யோசிக்கும், பால்ய நினைவுகள், ஹவு டு எரேஸ் யுவர் பேட் சைல்ட்ஹுட் மெமரிஸுங்கிற ஒரு புத்தகத்தை நாமுத்துக்குமார் படிக்கிறார், கேத்ரின் ஒருத்தங்க எழுதினது, அவங்க ஜெர்மன் நாட்டினுடைய உளவியல் மருத்துவர், அது ஒரு சம்பவத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அது நாமுத்துக்குமார் எழுதுகிறார் பாலகாண்டம்ங்கிற நூலில், ஒரு 70 வயதை கடந்த 2 பெரியவர்கள் வராங்களாம், யாரை பார்க்க, அந்த கேத்ரின்கிற மன உளவியல் மருத்துவரை பார்க்க வந்தவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக பரிசோதனை பண்ணலான்ட்டு, முதல்ல 2 பேரும் அண்ணன் தங்கை உறவு, 2 பேரும் அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்க, முதல்ல அண்ணனை வந்து தூக்கத்தில் ஆழ்த்தி ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போய் உங்களுடைய பால்ய நினைவுகளை சிறுவயது நினைவுகளை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் முதல்ல சொல்லியிருக்காரு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பாவை சுத்தமாக பிடிக்காது, நானும் என் தங்கச்சியும், எனக்கு 7 வயசாக இருக்கிறப்ப நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என் தங்கச்சியும் சைக்கிள் ஓட்டினா கூடவே, சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு தடவை கீழே விழுந்துட்டோம் எங்கள் அப்பா ஏண்டா கீழே விழுந்தேன்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் பெல்ட்டால் அடி 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 அடின்னு அடித்தார். அவர் சாகர வரைக்குமே எனக்கு அவரை பிடிக்காது, அவர் இப்போ இறந்துட்டார், இப்போ கூட எனக்கு அவரை பிடிக்காது, நான் அவரை மறக்கவே மாட்டேன், உலகத்தில் மிக மோசமான தந்தை என்னோடய அப்பா தான், என்னுடைய முதல் எதிரி எங்கள் அப்பா தான் இருக்கார். சரி, அடுத்தது தங்கையை தூக்கத்தில் ஆழ்த்தி ஆழ்நிலை தூக்கத்தை கொண்டு போய்
நீங்கள் உங்கள் பாலியல் நினைவுகளை சொல்லுங்கன்னு இருக்காங்க. உடனே அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கு 7 வயசாக இருக்கிறப்ப சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலான்னு எங்கள் அண்ணன் சொன்னான். நானும் எங்கள் அண்ணனும் சைக்கிள் ஓட்டுறதுக்காக போனோம். சைக்கிள் ஓட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்தோடனே எங்கள் அப்பா எங்கள் ரெண்டு பேரையும் பெல்ட்டால் அடித்தார். அப்போ தான் தெரிஞ்சுது, கீழே விழுந்து எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு. எங்கள் அப்பாவினுடைய அன்பை புரிந்து கொண்ட தருணம் அந்த தருணம்னு அந்த சகோதரி சொல்லியிருக்கா. நா முத்துக்குமார் அவர்கள் எழுதுறாரு, ரெண்டுமே ஒரே நிகழ்வு, ரெண்டுமே ஒரே நிகழ்வு, ஆனால் பதிந்த தடம் வேற வேற. ஒரே சம்பவம் பால்ய வயதின் 2 சிலேட்டுகளில் வெவ்வேறு விதமாக பதிவாகியிருந்தது. சின்ன விஷயம், வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கை உங்களுக்கு வரமா சாபமா என்பதே தெரிய போகிறது. உண்மையா இல்லையா? 110 வயசுங்க ஒரு அம்மாவுக்கு, வயசான பாட்டியமா 110 வயசு. காணி பழங்கியுடைய பழங்குடியினத்தை சேர்ந்தவர். அந்த அம்மா பேரு குட்டி அம்மாள். பேரு பாருங்க, குட்டி அம்மாள், வயசு 110. சின்ன பொண்ணுன்னு ஒரு அக்கா பாடுது, இண்டஸ்ட்ரியிலே பெரிய பொண்ணு தான், ஆனால் சின்ன பொண்ணு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முரணே ஒரு அழகு தான், எப்பயுமே முரண் தான் அழகே, வாழ்க்கையில் முரண் தான் அழகே எப்பயுமே. அதனால தான் கணவன் மனைவி முரணாகவே இருப்பாங்க, அதான் அழகு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தால் குடும்பம் மெண்டல் ஆகிடும் பார்த்துங்க. 110 வயசு, குட்டியம்மாள்னு பேர், காணி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, உதவித்தொகையில் வாழ்க்கை நடத்துகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் இஞ்சிக்குழி மலைப்பகுதிக்கு மேலே அந்த அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை கலெக்டர் விசிட் பண்ணப்ப அந்த அம்மாவை பார்த்துட்டு, என்னடா எதுவுமே இல்லையன்ட்டு உதவித்தொகைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுலேருந்து அந்த அம்மா அதில் கிடைக்கிற வருமானத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு 55 வயசு தபால்காரர், கிறிஸ்துராஜான்னு அவரோட பேர். யாருமே மலைப்பகுதிக்கு போய் அந்த அம்மாவுக்கு உதவித்தொகை தரத்துக்கு ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. ஆனால் 55 வயதை கடந்த அந்த கிறிஸ்துராஜா என்கிற அந்த தபால்காரர், அந்த அன்பிற்கு சொந்தக்காரர், அந்த பேரன்பு இதயம் கொண்டவர், நான் அந்த வேலையை எடுத்துக்கிறேன், மாதத்தில் ஒரு நாள் அந்த தாயை போய் நான் பார்த்துட்டு வரேன், அவங்களுக்கான உதவித்தொகையை கொண்டு போய் சேர்த்துட்டு வரேன்ட்டு அந்த வேலையை செய்கிறார். இது சாதாரணமாக உங்களுக்கு தோணலாம், காலை 7 மணிக்கு எந்திரிக்கணும், நடக்கணும், அணைப்பகுதிக்கு போகணும், அங்கேருந்து 4 கிலோமீட்டர் படகு சவாரி செய்யணும், அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் மலை மேலே ஏறணும். அவர் குளிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, லஞ்சு எல்லாமே பயணத்தில் தான். இவ்வளோ சிரமப்பட்டு ஏன் சார் அந்த 110 வயசு பாட்டிக்கு போய் காசை கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, கிறிஸ்துராஜா என்கிற அந்த அன்பின் வடிவம் ஒரே ஒரு பதில் சொன்னார், ஒரே ஒரு பதிலை சொன்னார், எல்லாருக்கும் வாழ்க்கையில் வயசாகும் சார். அப்போ உதவியும் தேவைப்படுறப்ப யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து பண்ணணும் சார். அந்த அம்மாவுக்கு நான் பண்ணுறேன், அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அணையில் டேமில் தண்ணி இருந்ததுன்னா படகு சவாரி, இல்லைனா 25 கிலோமீட்டர் மலைப்பகுதியை சுற்றி போகணும். யோசிச்சு பாருங்கள், நான் அடிக்கடி நினப்பேன். இது சாதாரணமாக பத்திரிகைகள்லையும் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்குறப்பையும் இல்லை சமூக வலைதளங்களில் பார்க்குறப்பையும் ஒரு காணொலியாகவோ ஒரு செய்தியாகவோ கடந்து போகிற விஷயம்தான் இந்த விஷயம். ஆனால் இதை படிச்சுட்டு நான் நினப்பேன், இந்த மாதிரி அன்பு நிறைந்த மனிதர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்களே, இதுக்கு மேலே என்னையா வேணும்? தமிழில் சொன்னானே, நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. தம்பி மழை ஏன் பெய்யுது? யாராவது ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டு நல்லவன் இருக்கான், அதனால் மழை பெய்யுதுன்னு. நம்ம ஊரில் மழை பெஞ்சாலும் தப்பு, மழை பெய்யலைனாலும் தப்பு. மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா சும்மா நச நச நசன்னு பெய்யுதுமா, பெரிய 100 ஏக்கரில் விவசாயம் பண்ணுற மாதிரி. மழையே வரலைன்னா ஊரா சார் இது? வர வர கரூர் ரொம்ப மோசமாயிடுச்சு சார். ஏன்னா இவர் 40 வருஷமாக இந்த ஊரில் இருக்கார். எதுலேயுமே ஒரு மன நிறைவற்ற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது உங்களால் எதை பார்த்துமே சந்தோஷப்பட முடியாது. ஒரு குழந்தை பட்டாம்பூச்சி பறக்கிற அழகை பார்த்து உலகமே வண்ணமயமானது என்று நினைத்து கொள்ளும். ஒரு ரோஜாவை கைகளில் வைத்திருக்கிற சிறுமி பிடிக்கிற பகுதி முள்ளாக இருந்தாலும் முளைக்கிற பகுதி ரோஜாவாக இருக்கிறதே. வாழ்க்கையில் கடினங்களை பொறுத்து கொள்வதால்
நாமும் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்துக் கொள்ளும். குழந்தையாக இருக்கிற பொழுது நம் மனது தெளிவாக அழகாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அக்காவோட ரசிகனா நானும் இருக்கிறதுனால நான் பேச்சை நிறைவு செய்கிறேன். தென்கட்சிக்கு ஒரு சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், மனுஷன் எப்படி இருந்தான், எப்படி இருந்தனா, எப்படி ஆயிட்டேன், எல்லாத்துக்குமே அடிப்படை அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரு குழந்தை அழுகுது, பாட்டிமாரெலாம் உட்காந்துருக்கீங்க, ஒரு குழந்தை அழுகுது, தொட்டியில் அழுதுகிட்டு இருக்கு, என்ன பண்ணுவாங்க அழுகை நிறுத்துறதுக்கு, கிளுகிழுப்பிய கொண்டு போய் ஆட்டுவாங்க. கிளுகிழுப்பி ஆட்டினோடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், அழுகை நிப்பாட்டிட்டு சிரிக்கும். ஏன், கிளுகிழுப்ப சவுண்டும் கிளுகிழுப்பியும் புதுசாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே குழந்தை, அதே அம்மா, அதே கிளுகிழுப்ப, அந்த குழந்தைக்கு ஒரு 40 வயசு ஆயிடுது. ஒரு பிரச்சனை, ஓன்னு அந்த குழந்தை வீட்டில் அழுகுது, ஓன்னு அந்த குழந்தை வீட்டில் அழுகுது. இப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம பாலகாண்டத்தில் நான் முத்துக்குமாரனை சொன்ன மாதிரி பாலிய நினைவுகள், இதை அழகுகப்ப கிளுகிழுப்பு எடுத்து ஆட்டினா அழுகையை நிப்பாட்டி போடுவான்ட்டு. என்றைக்குமே வீட்டில் இருக்கிற அம்மா தாய்மார்கள், பெற்ற தாய் தன் குழந்தை குழந்தையாக இருக்கிற பொழுது பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருப்பாள். குழந்தை பேச மறக்கிற பொழுது, பேச மறுக்கிற பொழுது நினைவுகளாக இருக்கிற அந்த பொருட்களை எடுத்து பார்த்து பார்த்து பேசி நினைவுகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தனக்குத்தானே உற்சாகம் அடைவாள். அந்த அம்மா கிளுகிழுப்பு எடுத்துகிட்டு போய் 40 வயசில் அந்த குழந்தை அழுகுதில்ல, அழுகாதரா செல்லம் அப்படின்னு கிளுகிழுப்பி ஆட்டுது. ஒரு 4 மாதம் 6 மாதம் 1 வயசு 2 வயசாக இருந்தப்போ சிரித்த குழந்தை இப்போ அம்மாவை பார்த்து கேட்குது, மென்டலாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிளுகிழுப்பை மாறல, சத்தம் மாறல, அம்மா மாறல, அவன் வளர்ந்துட்டான், அவன் மாறிட்டான், அவனுக்கு பெரிதாக தெரிந்த எல்லாம் சிறிதாக தெரிகிறது, அம்மாவுக்கு அன்பு மட்டும்தான் தெரிகிறது, இவ்வளோதான் வாழ்க்கையில் வித்தியாசமே. என்றைக்குமே ஒரு விஷயத்தை யோசிச்சுங்க, அன்பாக இருக்கிறதுக்கு சாதாரணமாக யோசித்தாலே போதும். நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு பித்தராட்டம் பண்ணுறதுக்கு தான் பெருசாக யோசிக்கணும், அதுவே இப்போ சாதாரணமாக யோசிக்கிறான். நார்த் இந்தியாவில் ஒருத்தன் ஏடிஎம் மிஷினை உடச்சி எடுக்கிறது எப்படின்னு கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான், அதாவது சுருக்கமாக படிக்கிறது. கோர்ஸ் முடிகிறதுக்குள்ளே அவனை பிடிச்சிட்டாங்க, அவன் வருத்தப்பட்டிருக்கான், இன்னும் 1 வீக் டைம் கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும். சில பேர்லாம் ஏடிஎம் உடைக்க முயற்சி பண்ணி, ஒருத்தன் சம்பவம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஏடிஎம் உடைக்க முயற்சி பண்ணி அந்த ஏடிஎம் வரல, குட்டியான செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான் மிஷினை கொண்டு வைக்கிறதுக்கு, ஏடிஎம் வரல, எவ்வளோ முயற்சி பண்ணி எடுக்க முடியல, வருத்தத்தோடு கடிதம் எழுதி வச்சுருக்கான், இனிமேல் இவ்வளவு தரமான முறையில் நீங்கள் எந்த ஏடிஎம்மே அமைக்காதீங்க, எனக்கு பொருட்செலவு அதிகமாகுது. பாருங்கள், சில பேர் திருட போன வீட்டில் சாப்பிட்டு தூங்கிடுறான், எப்படி பையன் ஒருத்தன் சாப்பிட்றான், தூங்குறப்ப அவன் திருட வந்திருக்கிற வீடு தெரியாதா, அதை மீறி தூங்குறான்னு என்ன அர்த்தம், எப்படியும் ஒரு நாள் மாட்ட போகிறோம், தூங்கிட்டாது மாட்டுவோமே. நான் என்ன கேட்குறேன், திருடனுக்கு இருக்கிற தெளிவு கூட திருந்திரவனுக்கு இல்லையே, இவ்வளோ தான் வாழ்க்கை. அன்பாக இருக்கிறதுக்கு சாதாரணமாக யோசிங்க. ஒரு கவிதை, எறும்பு மருந்து வாங்க கடைவீதிக்கு சென்றேன், எறும்பு மருந்து வாங்க கடைவீதிக்கு சென்றேன், கூட வந்த மகள் கேட்டாள், ஏன்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன்னா அதுக்காக உடம்பு சரியில்லை தான் மருந்து வாங்க போவோம், ஏன்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று அப்பாவியாக கேட்டாள் மகள். மருந்து வாங்காமல் திரும்பி விட்டோம், மருந்து வாங்காமல் திரும்பி விட்டோம். இந்த உலகம் குழந்தைகளுக்கானதாகவே இருந்திருக்கலாம். என் அருமை சொந்தங்களே, இந்த வாழ்க்கை மிக மிக அழகானது. நான் பேச்சின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது வாழ்க்கை துயர கயிற்றை அதுவாக நெய்து உங்களை இழுத்துச் செல்கிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது கயிற்றினுடைய முடிச்சு தானாக அவிழ்ந்து சுதந்திர பறவையாக வாழ்வினும்
வானத்தில் நீங்கள் வட்டமிடத் துவங்குவீர்கள். நேசிக்க ஒரு மனைவி, கொஞ்சுவதற்கு பிள்ளைகள், கொஞ்சுவதற்கு பிள்ளைகள் என்றால் இல்லை என்றாலும் கொஞ்சுவதற்கு பிள்ளையாகவே இருக்கிற மனைவி, கொஞ்சுவதற்கு பிள்ளையாகவே இருக்கிற கணவன், ஏதேனும் உதவி என்று கேட்டால் அவசரத்துக்கு ஓடி வருகிற நண்பன், வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிற பொழுது மயங்கி விழுகிற தருணங்களில் முகம் தெரியாத ஒருவனுடைய அன்பு, அவன் தருகிற தண்ணீர், தாகம் அதிகமாக எடுக்கிற பொழுது இளநீர் கடையில் நிறுத்தி இளநீர் குடித்துவிட்டு பணத்தை மறந்துவிட்ட வேளையில் இருக்கட்டும் சார் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற அந்த சாதாரண மனிதனுடைய பேரன்பு, இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று எப்பொழுது யோசிக்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கை உங்களை வசந்தத்தை நோக்கி வா வா என்று அழைக்கிறது. இந்த இனிமையான வாய்ப்பிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி இவ்வளவு நேரம் நின்று கேட்ட அத்துணை அன்பு கரூர் மக்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் உரித்தாக்கி, பொதுவாக பேசுகிற பொழுது மேடையில் இருப்பவர்கள் தனக்கும் பேச்சாளர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அமர்ந்திருப்பார்கள். நாங்கள் ஏதோ மேடையில் ஒரு அனாதை குழந்தை போல் பிதற்றி கொண்டிருப்போம். மேடையில் இருப்பவர்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கிறவர்களாக அமைகிறது ரொம்ப சிரமம். அதற்கும் என் மனநிறைந்த நன்றிகளை சொல்லி சௌடாம்பிகா பள்ளிகளின் சார்பாக அன்பு தந்தை ராமமூர்த்தி அப்பா சார்பாக வந்திருக்கிற அன்பண்ணன் சுமங்கலி செல்வராஜ் என் மீது பேரன்பு கொண்டவர், அவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு நன்றிகளை சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரினுடைய விடைபெறுதல் ஒரு மாபெரும் புத்தக திருவிழாவோடு நிறைவடைகிறது என்பதை நினைக்கிற பொழுது என் இதயம் மகிழ்கிறது. மீண்டும் கரூர் அழைக்கிற பொழுது, இயற்கை நினைக்கிற பொழுது உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேசுவோம், அன்பை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.